மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 24ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் 14ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலய தலைவர் வழக்கறிஞர் எம் கே கோவிந்தன் மற்றும் ஆலய துணைத் தலைவரும் தாம்பரம் மாநகராட்சி 70வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான எம் தேவேந்திரன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி பகுதியில் அருள் பாலித்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 24ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் 14ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி மாதம் 7ஆம் வாரமான 1/9/2023 வெள்ளிக்கிழமை காலை 7:30 அளவில் திரு காப்பு துவங்கி ஆவணி மாதம் 17ஆம் தேதி 3/9/2023 ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக தினத்தில் காலை 7 அளவில் கணபதி ஹோமம் மற்றும் அம்மனுக்கு விசேஷ அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் நண்பகலில் அம்மனுக்கு பொங்கலிட்டு கூடுவார்க்கப்பட்டது. பின்னர் மாலையில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இரவு அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த 24ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் 14ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா ஆலய தலைவர் வழக்கறிஞர் எம் கே கோவிந்தன் மற்றும் ஆலய துணைத் தலைவர் தாம்பரம் மாநகராட்சி மாடம்பாக்கம் பகுதி அதிமுக பகுதிச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி 70வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான எம் தேவேந்திரன் தலைமையில் இந்த ஆடி மாத விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த 3 திருவிழாவில் 3 மாமன்ற உறுப்பினரும் ஆலய துணைத் தலைவருமான எம் தேவேந்திரன் அவர்கள் வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக கொண்டு சென்ற ஆலய நிர்வாகிகள் ஆலய துணைத் தலைவர் எஸ் கண்ணன், செயலாளர் வி மணி, இணை செயலாளர் ஜே ராஜா, துணை செயலாளர் ஜே முனுசாமி, துணை செயலாளர் கே ஜி கோவிந்தன், துணை செயலாளர் டி ஆறுமுகம், பொருளாளர் ஜி குணசேகரன், கிராம பண்ணக்காரர் பி குணசேகரன், ஊர் பிரிவு வசூல் பொறுப்பாளர்கள் எம் ரவி, எம் முருகன், ஆர் அஜித், ஆலய நிர்வாகிகள் டி முருகேசன், இ நாகராஜ், கே முருகன். இந்த ஆண்டு நடைபெற்ற ஆடி மாத தீமிதி திருவிழா பொருள் உபயதாரர்கள் ஆலய துணைத் தலைவரும் தாம்பரம் மாநகராட்சி 70வது மாமன்ற உறுப்பினருமான எம் தேவேந்திரன், சவுண்ட் சர்வீஸ் உபயம், கட் அவுட் உபயம், அன்னதானம் 3 உபயம், ஆலய தலைவர் வழக்கறிஞர் எம் கே கோவிந்தன், அம்மன் அபிஷேகம் மற்றும் அலங்காரம், வஸ்திரம், பம்பை உடுக்கை 3 எஸ் கண்ணன் மாணிக்கம் நகர் 3 ராஜமேளம் அம்மனுக்கு சாத்துப்படி, ஜி குணசேகரன், ஜே ராஜா இணைந்து முதல் நாள் அம்மனுக்கு சந்தனக்காப்பு அபிஷேக பிரசாதம், வி மணி 2 அம்மனுக்கு சந்தனக்காப்பு அபிஷேகம், ஜி குணசேகரன், ஜே ராஜா, டி ஆறுமுகம் இணைந்து கேரள சண்டை மேளம், கே ஜி கோவிந்தன் அம்மனுக்கு கூழ்வார்த்தல், எம் பாலாஜி முத்து ஜோதி நகர் வானவேடிக்கை, கேபிஆர் வாட்டர் சப்ளை அம்மன் வீதி உலா, ஏ வசந்தகுமார் 3 கிரகப்பூ அலங்காரம், டி இமானுவேல் சுண்டல் உபயம், பி முரடி மற்றும் அழகேசன் பிரசாதம் உபயம். மேலும் இந்த ஆண்டு தீமிதி திருவிழா மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்வில் ஊர் மக்கள் 1000+ பங்கேற்று அம்மன் அருள் பெற்று சென்றது குறிப்பிடத்தக்கதாகும். Thank you.
We'll be right back.